புது வேலைக்காக தன் குடும்பத்தினருடன் 3000 கிலோமீட்டர் பயணித்து வந்த நபரை குண்டா இருக்கிற என்று வேலைக்கு சேர்ந்த சில மணி நேரங்களிலேயே வேலையை விட்டு விலக்கிய சம்பவம் ஆஸ்திரேலியாவில் அரங்கேறியுள்ளது. ஹாமிஷ் கிரிஃபின் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து பகுதியில் உள்ள ஒரு கேளிக்கை விடுதியில் மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் டாஸ்மானியாவில் உள்ள வேறொரு கேளிக்கை விடுதியில் சற்று ஊதியம் கூடுதலாக அதே மேலாண்மை பணி கிடைத்துள்ளது. இதனையடுத்து குயின்ஸ்லாண்டில் இருந்த குடியிருப்பை காலி செய்து கொண்டு தன் மகன் மற்றும் மனைவியுடன் சுமார் 3000 கிலோமீட்டர் தூரம் உள்ள டாஸ்மானியாவிற்கு பயணமாகியுள்ளார். ஆனால் புதிய வேலையை தொடங்குவதற்காக சென்றவருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. நேர்காணல் ஆன்லைனில் நடந்த காரணத்தால் முதன் முறையாக கிரிஃபினை நேரில் கண்ட விடுதி உரிமையாளர் இவர் இந்த பணிக்கு ஒத்துவரமாட்டார் என கூறி வேலைக்கு வந்த 2 மணி நேரத்திலேயே வேலையை விட்டு நீக்கிவிட்டார். இதனால் மனமுடைந்த கிரிஃபின் கடும் வேதனைக்கு ஆளாகியுள்ளார். 8 வருட கால பணி அனுபவம் கொண்ட கிரிஃபின் தன் குடும்பம் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை நிராகரித்த நிறுவனத்தின் மீதும் வழக்கு தொடர்ந்துள்ளார்.